ஆளுகா புதுமனை செட்டிகுளம் இந்திரா நகர் கிராம பொதுமக்கள் சார்பாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டது. அம்மனுவில் கடந்த 26/11/2020 தேதி அன்று தங்களது ஊரை சார்ந்த எங்களது சமூகத்தை சார்ந்தவருக்கும் மாற்று சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கும் ஏற்பட்ட தகராறு இப்பொழுது ஜாதி பிரச்சனைகளாக மாறி எங்களது ஊரை சார்ந்த சுமார் 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. எங்கள் ஊரை சார்ந்த நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடித்து எங்கள் ஊரில் அமைதி நிலவ வேண்டும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு அளித்துள்ளோம். மேலும் எங்களது ஊரை சார்ந்த 23 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்தவர்களை விடுவிக்க கோரியும், மேலும் இது போன்ற தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் அமைதியான சூழலில் நாங்கள் வாழ எங்களுக்கு வழிவகை செய்து தர வேண்டி நெல்லை மாவட்ட ஆட்சியாளரிடம் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா புதுமனை செட்டிகுளம் இந்திரா நகர் கிராம பொதுமக்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. வணக்கம். நாங்க புதுமனையிலிருந்து வந்திருக்கோம், செட்டிகுளம் புதுமனை. இங்க தம்பி ராதாபுரம் தாலுகா. இங்க தம்பியை போன் படி கூப்பிட்டதே அவங்க தான். அவங்களே போன் படி கூப்பிட்டு எங்க தம்பியை அடிச்சுட்டு இப்ப அது ஜாதி கலவரமாக ஆக்கிட்டாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், எங்களுக்கு சமாதானம் வேணும். எங்க ஊரு எப்பவும் போல ஒற்றுமையா இருக்கணும். கலெக்டர் பார்த்து நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி மனு கொடுத்தோம், அங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்ப கலெக்டர் பார்க்க வந்திருக்கோம். இவங்க என்ன நடவடிக்கை நல்லபடியா எடுத்து எங்க ஊரு சமாதானப்படுத்தி பிரச்சனை இல்லாம எங்க தம்பி எங்க சித்தப்பா எல்லாம் வீட்டுக்கு வரோம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் ஒன்றியத்திலிருந்து நாங்க செட்டிகுளம் ஊராட்சி புதுமனையில இருந்து வந்திருக்கோம். இப்போ ஊர்ல ஒரு கலவரம் சொல்லிட்டு எல்லாருமே இது பண்றாங்க. அப்படியெல்லாம் கலவரம் அப்படி எதுவுமே இல்ல. இப்போ 22 பேர் மேல தேவலா வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நாங்க எல்லாமே நாங்க ஊர் மக்கள் எல்லாமே பழைய மாதிரி ஒன்னா இருக்கிறதுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம். அங்க எல்லாருமே பாதி பேர் வந்து படிக்கிற பசங்க எல்லாருமே இருக்காங்க. நாங்களும் அவங்க மேல வழக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க நாங்க ஃபர்ஸ்ட் அதிகமா அடிச்சது வந்து இது பண்ணது வந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டு அடிச்சது அவங்க தான் முதல்ல கை நீட்டினது. அதுக்கப்புறம் தான் தேவலாம் இந்த மாதிரி வன்முறைலாம் வந்து இப்படி ஜாதி தண்டை மாதிரி ஆறு மாதிரி இருக்கு. அதனால இந்த சண்டை மேற்கொண்டு போகாத அளவுக்கு எல்லா கவர்மெண்ட் ஆபீசருங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் தாழ்ந்து கேட்டு வருகிறேன். இந்த சண்டை இது பண்ணி இதோட முடிக்கணும். அதுக்கு என்ன இது, நாங்கள் கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம். 22 பேர் மேல தேவலா வழக்கு இருக்கு. அதுக்கு 23 பேர் மேல தேவலா வழக்கு இருக்கு. 4 பேர் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அதனால தயவுசெய்து எல்லாமே உதவும் வர தாழ்ந்து கேட்டு வருகிறோம். இப்படிக்கு செட்டிகளும் ஊர் பொதுமக்கள் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.